பதாகை முக்கியம் பிகிலு அட்ரஸ் கேட்ட பிரதமர் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்த சிறுமி. சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கான்கர் நகரில் பாஜக சார்பில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது கூட்டத்தில் தனது ஓவியத்தை தூக்கி பிடித்தவாறு ஒரு சிறுமி நீண்ட நேரமாக நிற்பதை கவனித்த பிரதமர் தனது உரையை நிறுத்திவிட்டு அச்சிறுமியை அமருமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த ஓவியத்தை வாங்கி வருமாறு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கூறினார். ஓவியத்தின் பின்புறத்தில் முகவரியை எழுதுமாறு சிறுமியிடம் கேட்டுக்கொண்ட பிரதமர் உனக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் என்றும் சிறுமியிடம் உறுதி கூறினார். இந்த நிலையில் அகன்ஷா தாக்கூர் என்ற அந்த சிறுமிக்கு பிரதமர் மோடி தான் கூறியவாறு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். பிரதமர் மோடி தனது கடிதத்தில், டியர் அகன்ஷா, உனக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். கான்கர் கூட்டத்தில் நீ கொண்டு வந்த ஓவியம் என்னை அடைந்தது. உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியமைக்கு மிகவும் நன்றி. உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் பெறும் இந்த பாசமும் அன்பும் தேச சேவையில் எனது பலமாக உள்ளது. எங்கள் மகள்களுக்கு ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான தேசத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி மேலும் தனது கடிதத்தில் கூறும்போது, சத்தீஸ்கர் மக்களிடம் இருந்து எனக்கு தொடர்ந்து கிடைத்து வரும் பாசத்திற்கு நன்றி. தேசத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியில் உங்களின் தீவிர ஈடுபாட்டை பாராட்டுகிறேன். இளம் தலைமுறையினருக்கு அடுத்த 25 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானதாகும். இளம் தலைமுறையின் விருப்பங்களை வடிவமைப்பதிலும் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதிலும் இந்த காலகட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். சொன்னபடி தனக்கு பிரதமர் கடிதம் எழுதியதை பார்த்து சிறுமி ஆச்சரியத்தில் மெய் சிலிர்த்து போய்விட்டார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அன்பை பெற்ற தலைவராக மோடி தொடர்ந்து நீடித்து வருவது பாஜகவின் அசுர பலமாக பார்க்கப்படுகிறது. मैंने तुम्हारी ये तस्वीर देखी है, तुम इतना बढ़िया काम करके लाई हो, मैं तुम्हें आशीर्वाद देता हूं, लेकिन बेटी थक जाओगी, तुम कब से खड़ी हो? ये पुलिस के जवानों से मैं कहता हूं, वो तस्वीर बेटी देना चाहती हो तो ले लीजिए और मैं मुझे जरूर पहुंच जाएगी। हाँ, थैंक यू बेटा, थैंक यू, बहुत बढ़िया काम किया तुमने, और तुम्हारा पता उसमें लिख देना, मैं जरूर तुझे चिट्ठी लिखूंगा। आपने